நாங்க கத்திக்கிட்டே இருக்கோம். யாருக்கு யாருக்காக நாங்க கத்துறோம்? உங்க குடும்பம், உங்க குடும்பல ஒரு உயிர் லாஸ் ஆனா அது எவ்வளவு வேதனை அப்படிங்கறது அந்த குடும்பத்துக்கு தெரியும். டெய்லி ரெண்டு ஒன்னு ரெண்டு ஒன்னு ஆயிட்டே இருக்கு. நான் வந்து 2 மாசம் வந்து 15 பாடி எடுத்து போட்டிருக்கேன். அந்த குடும்பம் என்ன ஆகிறது? அந்த ஹெல்மெட் எல்லாமே தலையில அடிபட்டுதான் அதிகமா சாகுறாங்க. ஏன் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? தயவு செய்து ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? ஹெல்மெட் போடுங்க, 3 பேர் போகாதீங்க, செல்போன்ல பேசிக்கிட்டு வண்டி ஓட்டாதீங்கன்னு நாங்க சொல்றோம். யாராவது கேக்குறீங்களா? இவருடைய உயிர் போயிடுச்சுன்னா அந்த குடும்பம் எவ்வளவு வேதனைப்படும், எவ்வளவு அந்த குடும்பத்துக்கு பாதிப்பு அப்படின்னு தெரியுமா தெரியாதா? ஏன் தயவு செய்து ஒரு 1000 ரூபாய் வந்து வாங்கி ஒரு ஹெல்மெட் தலையில போடுறதுக்கு என்னங்க? உங்க ஏங்க உங்க குடும்ப பேர் உங்களுக்கு அக்கறை இல்ல? ஒரு வயசு பையன் 20 வயசு 25 வயசுன்னு சாகுறாங்க, எப்படி வளர்த்து கஷ்டப்படுத்துறாங்க, கஷ்டப்பட்டு வளர்க்கறாங்க, படிக்க வைக்கிறாங்க, பொசுக்குன்னு ஒரு வண்டியில போய் எங்கேயாவது உழுந்து தலையில அடிபட்டு இறந்து போயிடுறான். எவ்வளவு வேதனை! எதுக்குங்க நம்ம வாழ்றோம்? இருக்கிற கொஞ்ச காலம் 70 வயசு 80 வயசு வாழ்ந்துட்டு போறதுக்கு தான் வந்திருக்கோம். ஏன் அதை பாதுகாப்பு பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? யாராவது ஹெல்மெட் போட்டிருக்கீங்களா பாருங்க? எல்லாத்துக்கும் மறியல் பண்றீங்கல்ல, எனக்கு அது வேணும் இது வேணும்னு. என்ன ஒரு தண்ணி வேணும்னா மறியல் பண்றீங்க? உங்களுக்கு சுயநலத்துக்கு மறியல் பண்றீங்களே, உங்க சுயநலம் இது இல்லையா? உயிர் உங்க சுயநலம் கிடையாதா? அதுக்குதான் நான் இன்னைக்கு மறியல் பண்றேன். உங்க உயிருக்காக நான் மறியல் பண்றேங்க. இன்னைக்கு 1 மணி நேரம் நிறுத்துறேன், நான் 1 மணி நேரம் நிறுத்துறேன். நீங்க யாரும் போக கூடாது. இன்னைக்கு நான் நிறுத்துறேன். இன்னைக்கு பாரு, அங்க வண்டி நான் மறியல் பண்றேன். உங்க உயிரை பாதுகாக்க நான் மறியல் பண்றேன். இன்னைக்கு நாங்க போலீஸ் மறியல் பண்றோம். என்ன பண்றீங்க? செல்போன் அதே மாதிரி டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா ஒருத்தருமே இருக்கிறது இல்ல. ஒரு இன்சூரன்ஸ் உடைய இது விவரம் உங்களுக்கு தெரியல. இன்சூரன்ஸ் எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பாதிப்பு, அதுல அடிபடுறோம். ஹலோ ஹலோ செல்போன்ல பேசாதீங்க. நிறைய பேர் ஏற வண்டியில ஏறிட்டு போறாங்க.